நம்ம கிளாஸ்ல வந்து ஒரு ஸ்லீவ் டிசைன் வந்து இதோட பேக் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோல நம்ம போட்டுருக்கோம், அதை பாருங்க. அந்த பிளவுஸ்க்கு ஏத்த மாதிரி வந்து நம்ம ஸ்லீவ் டிசைன் தைக்கலாம். நான் ஸ்லீவ் லைனிங் வந்து தனியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். லென்த் வந்து 11 இன்ச் அளவுக்கு வச்சிருக்கேன். கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக 1 இன்ச் அளவுக்கு வச்சிருக்கேன். இப்போ இது வந்து பார்டர் அளவுக்கு வந்து நம்ம அளவு எடுத்துக்கிட்டு அந்த பார்டர்லேருந்து அந்த லென்த்து வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு மார்க் பண்ணிடலாம். பாருங்கள், 4.5 இன்ச் அளவுக்கு வந்து பார்டர் வச்சுருக்கேன். அதே மாதிரி வந்து அந்த லென்த்து ஃபுல்லாகவே வந்து நம்ம ஒரு 4.5 இன்ச் அளவுக்கு ஒரு மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிவிட்டு அந்த லைன் வரைக்கும் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து அந்த லைன் போட்டுட்டு அந்த லைன் வரைக்கும் நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். கட் பண்ணி எடுத்தது வந்து கீழே அந்த கிளாத் வந்து பார்டருக்காக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேலே கிளாத் வந்து நம்ம தைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் சாரீ கிளாத்லேருந்து இந்த மாதிரி வந்து அந்த ஸ்லீவுக்காக வந்து இந்த அகலத்துக்கு வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த அகலம் கட் பண்ணியிருக்கிறது வந்து நான் சாரீ கிளாத்தில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ சாரீ கிளாத் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தனியாக வந்து ஷைனிங் மெட்டீரியல் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நான் சைடில் வந்து தைக்கிறதுக்காக கொஞ்சம் கிளாத்து விட்டுட்டு இந்த மாதிரி மடிச்சுட்டு சின்ன சின்னதாக வந்து ஒரு ஃப்ளீட் மாதிரி வந்து நான் பிடிச்சிக்கிட்டு வரேன். இந்த ஃப்ளீட் வந்து ஒரே மாதிரி ஈவனாக இருக்கிற மாதிரி வந்து நம்ம சின்ன சின்னதாக மடிச்சுட்டு ஃப்ளீட் வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதே அளவுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு இதே மாதிரி வந்து சின்ன சின்னதாக வந்து நம்ம மடிச்சிட்டு தச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து ஏற்கனவே நம்ம பேக் வந்து போட்டிருக்கோம். இப்போ அதுக்கு மேட்ச் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ப்ளவுஸ் வந்து தைக்கிறோம். இது வந்து ஒரு கஸ்டமருக்காக நம்ம தச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த கஸ்டமர் வந்து ஒரு ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னு சொன்னதுனால அந்த ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரி வந்து கொஞ்சம் கிராண்டாக வந்து இந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து நம்ம தைக்கிறோம். வெறும் பார்டர் மட்டுமே வச்சு நம்ம தைக்காமல் ஒரு வித்தியாசமான டிசைனில் வந்து ஒரு பஃப்பு மாதிரி வச்சு கீழே அதுக்கு பார்டர் ஜாயின் பண்ணி ஒரு சூப்பரான வந்து ஒரு ஸ்லீவ் வந்து நம்ம தச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்லீவ் வந்து நீங்கள் வந்து ரிலாக்ஸாக பாருங்கள், ரொம்ப நல்லா புரிகிற மாதிரி தான் நான் சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு பிகினர்ஸ் கூட கற்றுக்கிற அளவுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் இதை வந்து ரொம்ப பொறுமையாக பார்த்து நிதானமாக செக் பண்ணி நீங்கள் தச்சிங்களேன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். தெளிவாக புரிஞ்சிட்டு தைக்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக தைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம மேல் சைடு வந்து ப்ளீட் வந்து பிடிச்சிருக்கோம் பாருங்கள். அதே மாதிரி வந்து ஈவனாக மடிச்சுட்டு நம்ம கீழே சைடும் வந்து இதை வந்து ப்ளீட் மாதிரி சின்ன சின்னதாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த பஃப் ஃப்ளீட் பிடிக்கிறோம் பாருங்கள். இந்த ஃப்ளீட்டு வந்து ஈவனாக ஒரே மாதிரி வர மாதிரி வந்து நம்ம வச்சு தைக்கணும். அப்போ தான் பார்க்கும்போது வந்து ரொம்ப அழகாக தெரியும், ரொம்ப லுக்காக இருக்கும். நம்ம வந்து ஒரு சின்னது பெருசுமா வைக்கும்போது என்ன ஆகும்னா அந்த டிசைன் வந்து நம்மளுக்கு ஈவனாக தெரியாமல் போயிடும், பார்க்கவும் ரொம்ப நல்லா இல்லாமல் போயிடும். அதனால் வந்து நம்ம தைக்கும்போது சின்ன சின்ன ஃப்ளீட்டும் நம்ம வைக்கும்போதும் ஈவனாக வருதா இல்லைன்னு செக் பண்ணிவிட்டு நம்ம தைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நான் ஈவனாக மடிச்சிட்டு தைச்சிட்டு வரேன். பார்க்கும்போது பாருங்கள் அதனுடைய லேயரெல்லாம் வந்து எவ்வளோ ஈவனாக இருக்குது அப்படின்னு. இது நம்ம வந்து அந்த தென்னை ஓலெல்லாம் லைனாக இருக்கும். அதே மாதிரி வந்து நம்ம இந்த ப்ளவுஸ்லேயும் வந்து ஒரு லைன் போட்டு சின்ன சின்னதாக மடிச்சிக்கிட்டே நம்ம தச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து ஈவனாக வர்ற மாதிரி ரெண்டு சைடுமே வந்து ஃப்ளீட் பிடிச்சி எடுத்துக்கிட்டேன். இது ஃப்ளீட் பிடிச்சதுட்டு நம்ம கொஞ்சம் லைட்டாக வந்து ஹைன் பண்ணி விட்டோம்னா அந்த ஃப்ளீட்டெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து கலையாமல் நீட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்துடுச்சு அப்படின்னு. நீங்கள் கிளாத் ஹைன் பண்ணும்போது கிளாத்து வந்து செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹீட் வச்சிட்டிங்கன்னா அந்த கிளாத் வந்து சுருங்கி போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் ஈவனாக வர்ற மாதிரி வச்சுக்கிட்டு இது வந்து கிளாத்து டிஃப்ரெண்ட்டு படி வந்து நம்மளுக்கு ஹீட்டு வந்து கம்மி பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து இந்த ஃப்ளீட்டை வந்து ரெண்டாக மடிச்சிட்டு சென்டரை மட்டும் நான் ஒரு லைட்டாக வந்து கட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ அந்த லைட்டாக கட் பண்ணி விட்டுருக்கோம் பாருங்கள். அதையும் லைனிங் கிளாத் வந்து மேல் சைடு வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள். அந்த மேல் ஸ்லீவ் மட்டும் அதுவும் அங்கே ஒரு நாச்சு ஒன்று போட்டிருக்கோம். அந்த நாச்சும் நம்ம ஃப்ளீட் பிடிச்சிருக்கோம் பாருங்கள். அதில் வர நாச்சும் ரெண்டும் ஈவனாக வர்ற மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து ஓரமாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து கீழேயும் வந்து நம்ம அந்த லைனிங் கிளாத் அளவுக்கு தச்சு எடுத்துக்கலாம். நம்ம தைக்கும்போது வந்து அந்த ஃப்ளீட்டெல்லாம் வந்து மடியாமல் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணிவிட்டு இதை தச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்து நான் ஈவனாக வர்ற அளவுக்கு ரெண்டு சைடுமே வந்து தச்சு எடுத்துட்டேன். இப்போ அந்த லைனிங் கிளாத் அளவுக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரியெல்லாம் வந்து ப்ளவுஸ் டிசைன்லாம் போடும்போது ஃபங்க்ஷனுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும்.
இது ஃபங்க்ஷன் போகிறதுக்காக இந்த பிளவுஸ் டிசைனை வந்து நம்ம தைக்கிறோம். அவங்க வந்து கொஞ்சம் கிராண்டாகவே கேட்டதுனால நம்ம இந்த மாதிரி வந்து தைச்சி கொடுத்துட்ருக்கோம். இப்போ பேக்கும் வந்து நம்ம வந்து ரொம்ப கிராண்டாக தைச்சோம், அதே மாதிரி இப்போ ஸ்லீவும் வந்து நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். இந்த பார்டர் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த பார்டர் வந்து லைனிங் கிளாத்து கீழே வந்து ஒரு 4 இன்ச் அளவு கட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த கிளாத்தை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அதை வந்து நம்ம கீழே அடி சைடு வச்சுட்டு இப்போ மேலே நம்ம ஃப்ளீட் பிடிச்சிருக்கோம் பாருங்கள், அந்த ஃப்ளீட்டை வந்து நான் அந்த லைனிங் மேலே வச்சிடலாம். அதுக்கு மேலே வந்து நான் பார்டர் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த பார்டர் வந்து நான் மேலே வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு இப்போ பார்டர் வந்து அந்த கிளாத்து நம்ம ஃப்ளீட் பிடிச்சிருக்கோம் பாருங்கள், ஸ்லீவ் கிளாத்து அந்த கிளாத்துக்கு மேலே வச்சுட்டு நான் இதை ஃபுல்லாக நீட்டாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்க இப்போ இந்த மாதிரி வந்து ரெண்டு சைடுமே வந்து நான் அந்த ஸ்லீவை வச்சு தச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ அதுக்கு மேலே அந்த பார்டருக்கு மேலே வந்து ஒரு தையல் போட்டுடலாம். இப்போ அந்த பார்டருக்கு மேலே அந்த தையல் போடும்போது அந்த பார்டர் வந்து ஸ்டிப்பாக நம்மளுக்கு நிற்கும், அதுக்காக தான் வந்து அந்த பார்டர் மேலேயே வந்து தையல் போட்டுடலாம். பாருங்க தையல் போட்டதை கூட வந்து தெரியாத அளவுக்கு நல்லாயிருக்கும், ஏன்னா பார்டர் மேலே தான் நம்ம போடுறோம், அதனால் வந்து தையலெல்லாம் வந்து வெளியில் தெரியாது, ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ கீழே வந்து நான் 1/2 இன்ச் அளவுக்கு மடித்து விட்டுருந்தேன் பாருங்கள், அதையும் வந்து லைட்டாக நம்ம மடித்து தச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ வந்து கீழே நான் தச்சு எடுத்துட்டேன் பார்டர் வச்சுட்டு. இப்போ இந்த பார்டர் கீழே வந்து நான் கோல்டு கலரில் வந்து ஒரு லேஸ் எடுத்திருக்கேன். பார்க்கும்போது ரொம்ப கிராண்டாக இருக்கிற மாதிரி ஒரு லேஸ் இருக்குது. இப்போ அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் வந்து அந்த சாரி கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லோவும் கோல்டும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு லேஸ் எடுத்திருக்கேன். இப்போ அந்த லேஸை வந்து நம்ம மேல் சைடு அந்த பார்டர் வச்சு தைச்சிருக்கோம் பாருங்கள், அந்த இடத்துல வச்சுட்டு நம்ம இதை கவர் பண்ணலாம் பாருங்கள். இப்போ தைக்கும் போது வந்து நம்ம அந்த டிசைன் வந்து கொஞ்சம் நல்லா வந்து எடுத்து கொடுக்கும், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ கீழே வந்து நம்ம இந்த லேஸ் வச்சு தச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த லேஸ் டிசைனே பாருங்கள், நல்லா வந்து ஒரு ஆரி ஒர்க் லேஸ் மாதிரி வந்து ரொம்ப கிராண்டாக இருக்குது. நம்ம அதை வந்து ஸ்லீவில் வச்சு போடும்போது அந்த கை கிட்ட அந்த ரவுண்டு வந்து பார்க்கவே ரொம்ப லுக்காக இருக்கும். ரவுண்ட் ரவுண்டாக ரிங் மாதிரி கொடுத்துருக்காங்க, அந்த ரிங்கெல்லாம் வந்து நம்ம கையில் வச்சு போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ அந்த லேஸும் வச்சு கீழே வச்சு தச்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வந்து ரெண்டு சைடுமே வந்து லேஸ் வச்சுட்டு நான் இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இது வந்து பார்க்கவே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், கோல்டு காப்பர் கலரு க்ரீன் கலர் எல்லோ கலருன்னு ரொம்ப கான்ட்ராஸ்டான கலர்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு இந்த ப்ளவுஸில் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் ப்ளவுஸு, ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும், போடும்போது ரொம்ப நல்ல லுக்காக அந்த கலர் வந்து நம்மளுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும் பாருங்கள். இப்போ இந்த லேஸ் எல்லாம் வச்சுட்டு நம்ம தைச்சிருக்கோம். இப்போ ஸ்லீவும் வந்து அந்த ஃப்ளீட்டு வந்து நம்ம ஈவனாக வர்ற மாதிரி வச்சு தைச்சிருக்கோம். இந்த ஃப்ளீட்டு வந்து ரொம்ப பஃப்னு இல்லாமல் நம்ம போட்டோன்னா ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும், அப்போ வந்து நம்ம அந்த பஃப் வச்சது வந்து நம்மளுக்கு தெரியாது, ரொம்ப ஈவனாக இருக்கும். ஆனால் டிசைன் வந்து பார்க்கும்போது ரொம்ப லுக்காக இருக்கும். பேக் சைடில் வந்து நம்ம ஏற்கனவே டிசைன் போட்டிருக்கோம், அந்த டிசைனுக்கும் இந்த பஃப்புக்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப லுக்காக இருக்குது. ஒரு ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் கிராண்டாக தச்சு போடும்போது ரொம்ப ரொம்ப லுக்காக இருக்கும். அதே மாதிரி வந்து லேஸ் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி லேஸ் வச்சு தைச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வித்தியாசமாக ரொம்ப ட்ரெண்டாக இருக்கிற மாதிரி ஒரு ப்ளவுஸ் டிசைன் வந்து நம்ம தச்சுருக்கோம். நம்ம வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.